ஓகே, மார்னிங் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்வர் சைட் வேலிடேஷன் அப்படின்றத ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ திரும்பவும் அதை ஃபஸ்ட்லேருந்து இப்போ நம்ம பார்ப்போம். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருந்து எக்ஸ்ப்ரெஸ் ஜேஎஸை இது பண்ணிடுறேன். ஆல்ரெடி அது இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே, நமக்கு எது இருக்காது அப்படின்னா இந்த செட்டப் இருக்காது. இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த சர்வர் டாட் ஜேஎஸில் போட்டுடணும். ஓகே, தென் இதனுடைய போர்ட் நம்பர் நான் 5000 மார்னிங் எதில் வச்சுருக்கோம், 5000 தான், 5000 அப்படின்றத வச்சு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய சர்வரு 5000 அப்படின்ற போர்ட்டில் கீப் ஆன் ரன் ஆகிட்டே இருக்கு. இது எப்படி நான் கீப் ஆன் ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்கள் நோடு ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து அது எதுவும் ஆகாது. அப்போ நான் சேஞ்ச் பண்ண எனக்கு வரணும் அப்படின்னா நோட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் மூலிமா தான் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, 5000 இப்போ ரன் ஆயிடுச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஏபிஐ கால் எழுத போகிறோம். ஏபிஐ காலில் நம்ம ஒரு ரெண்டு மெத்தட் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்தோம். ஃப்ரண்ட்ல டம்மி ஏபிஐ யூஸ் பண்ணும்போது, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணும்போது கெட்டுன்னா என்னென்னா யூஆர்எல் போட்டாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கெட் மெத்தட் தானே, என்ன யூஆர்எல் 5000 இருக்கா, இப்போ நான் இதை யூஆர்எல்ல போடுறேன், எனக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது வரும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது கெட் மெத்தட். நான் இதையே கெட்டுக்கு பதிலாக நான் போஸ்ட்டுன்னு போடுறேன், கேனாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிச்சு காமிச்சிருக்கு. ஏன்னா யூஆர்எல்ல போடுறதா இருந்தாலே அது கெட் மெத்தடாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஏபிஐ நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒன்று கெட் மெத்தடில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏபிஐ யூசர்ஸ் அப்படின்ற ஒரு இன்னொன்று சைனப். ஓகே, போஸ்ட் சைன் அப்படின்னு அப்படின் இந்த ரெஸ்பாண்ட் டாட் சென்ட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு அது கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம எந்த ரெக்வஸ்ட்டும் கிடையாது. ஏபிஐயில் நம்ம டம்மி இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஏபிஐ யூசர்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு டம்மியாக ஒரு யூசர் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி நடத்தியாச்சு, ரெக்கார்டு தான் முக்கியம், பக்காவாக இருக்கும். இப்போ நான் டம்மி ரெக்கார்டாக 1-6 எடுத்துட்டேன். இந்த ரெக்கார்டை நான் சென்ட் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் இந்த ஏபிஐ கால் பண்ணால் நான் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கவுண்ட்டு. ஓகே, டேட்டாவோட கவுண்ட் என்ன அப்படின்னா யூசர் லிஸ்டில் இருக்கிற மொத்த ரெக்கார்டோட லென்த்து எடுத்தால் போட்டாலே அதுதான் கவுண்ட். ஓகே, இது கவுண்ட். நெக்ஸ்ட்டு டேட்டாக்கு API users. Count 6, மொத்தம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து படிங்க சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா இங்கே எதாவது நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணுறோமா, ஒன்றும் கிடையாது. நோட் ஜேஎஸ்லையும் அதே இதுதான். ஓகேங்களா, இப்போ டேட்டாவை அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக பண்ணுறோம். இது அரே, இதுக்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட். ரியாக்டில் பார்த்தீங்களா அதே விஷயம் தான். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நானாக ஒரு டம்மி ஏபிஐ ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொன்று சைனப். ஓகே, சைனப்பில் போஸ்ட் மெத்தட். இப்போ ஆத்து சைனப்னு இருக்கு. இப்போ ஆத்து சைனப் இதில் நேமு, இமெயில், பாஸ்வேர்டு அப்படின்ற மூணு விஷயம். இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலனாலும் நமக்கு எரர் த்ரோ பண்ணும். எரர் த்ரோ பண்ணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்கும். என்ன அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஏபிஐலேருந்து நமக்கு ரெக்கார்டு வராது.
அது என்னன்றதை எப்படி பார்க்கலாம். சர்வர் டாட் இஸ் ஆ கரெக்ட். இப்போ இந்த ஆத் டாட் சைனப்பா இந்த இடத்துக்கு கன்சோல் லாக். ஓகே, இங்கே கொடுக்குற டேட்டாவை இந்த இடத்துல கொடுக்குற டேட்டாவை நீங்கள் சர்வரில் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ரெக்வஸ்ட்டு தானே அது, ரெக்வஸ்ட்டு. ஓகேவா, இது என்ன மெத்தட் அப்படின்னா போஸ்ட் மெத்தடுக்கு என்ன போடணும் அப்படின்னா ரெக்வஸ்ட்டில் பாடி அப்படின்ற இதில் வரும். ஓகேவா, இதுவே கெட் மெத்தடாக இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் அப்படின்ற வரும், கொரி அப்படின்றதில் வரும். ஓகேவா, போஸ்ட் மெத்தடுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட்டில் பாடி அப்படின்றதுலேருந்து எடுப்பீங்க, கெட் மெத்தடுக்கு கொரியிலேருந்து எடுப்பீங்க. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் எழுதிச்சேன். இப்போ நான் ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா, ஆத்து சைனப்பு அப்படின்றதுக்கு இப்போ நீங்கள் போய் இதை கிளிக் பண்ணுங்கள். போய் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் வருது. ஏன்னா இது அன்டிஃபைன் வருது அப்படின்னா நோட் ஜேஎஸ் ஒரு சர்வர், இது ஒரு ஏபிஐ டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல் இருக்குது, என்னென்னா ஸ்வாகரு, அட்வான்ஸ் ரெஸ்ட் கிளைண்ட்டு, போஸ்ட்மேனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஓகேவா, இந்த விஷயம் என் சர்வருக்கு எடுத்துக்கணுமா வேணாமான்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா பாடி பார்சர் அப்படின்ற ஒரு பேக்கேஜை நான் யூஸ் பண்ணுவேன். பாடி பார்சர் என்பிஎம் அப்படின்னு ஒன்று போட்டிங்க அப்படின்னா இந்த பாடி பார்சர் என்ன சொல்லும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு உள்ளார் வரும்போதே அதை போட்டிருப்பாங்க, இன்கமிங் ரெக்வஸ்ட் பாடிஸ் என்ன மிடில்வேர் பிஃபோர் யூ ஹேண்டல் அவைலபிள் அண்டர் த ரெக்வஸ்ட் டாட் பாடி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா இது தேர்ட் பார்ட்டியிலிருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பாடி பார்சர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நம்மளுடைய சர்வரில் கான்ஃபிக் பண்ணணும். ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் கான்ஸ்டே பொறுத்தவங்க, பேக்கேஜ் நேமை பொறுத்த மட்டும் கான்ஸ்ட். ஏன்னா திரும்ப நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் பாடி பார்சர்னு கொடுத்துட்டிங்கன்னா பாடி பார்சர் தான், அதை நீங்கள் போய் ரீநேம்னா பண்ணக்கூடாது, ரீஅசைன்னா பண்ணக்கூடாது. பாடி பார்சல் யூஸ் பண்ணிவிட்டு என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா ஆப் எக்ஸ்பிரஸ் தான் இருக்குது, இந்த ரெண்டு லைனை எடுத்து உங்களுடைய இடத்துல போட்டுக்கோ. இப்போ ஆப்புக்கு, ஆப்னா அந்த எக்ஸ்பிரஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாடி பார்சல் யூஸ் பண்ணிக்கோ, யூஆர்எல் என்கோடு இதை எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்மேனில் யூஆர்எல் என்கோடு அப்படி இருக்கா, இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இப்போ நீங்கள் ரெட்டு இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேம் வேலு இமெயில் வேலு அப்படின்ற மாதிரி வரும், பாஸ்வேர்டு ஒன்றுமே இல்லாமல் வரும். ஓகேங்களா, பாஸ்வேர்டு ஒன்றுமே இல்லாமல் வரும். இப்போ நம்ம கண்டிஷன் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்டாக தான் நமக்கு கிடச்சிருக்கு, ரெக்வஸ்ட் டாட் பாடியில் ஆப்ஜெக்டாக கிடச்சிருக்கு. ரெக்வஸ்ட் டாட் பாடியில் ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா இதனுடைய வேல்யூவை எப்படி எடுக்கிறது, இதனுடைய கீ எப்படி எடுக்கிறதுன்றது தெரியும். ஓகேவா, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும், தெரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. தெரியுமான்னு கேட்டு கால் மணி நேரம் நின்றுட்டு கால் மணி நேரம் கழிச்சு நீங்கள் பேசு, அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க நமக்கு மண்டை சூடு. நேமு இமெயில் பாஸ்வேர்டு இதை மூணுத்தையுமே ஒவ்வொரு ஃபீல்டில் வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, வர டேட்டாவை அப்படியே போட்டுடலாம்ல? எஸ் போட்டுடலாம், ஆனால் எனக்கு இதை நான் வேலிடேட் பண்ணணும். எப்படி வேலிடேட் பண்ணணும்னா நேம் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். இப்போ இந்த நேம் ஃபீல்டில் நேம் வந்துட்டு இருக்குமானா? கட்டாயம் வந்துருக்கும். மார்னிங் இதை தான் தப்பு பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பிங் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாது, சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்கும். ஓகேங்களா, நேம் வேலு அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மூணுத்துக்குமே வேலிடேட் பண்ண போகிறோம். என்ன வேலிடேஷன்னா சர்வர் சைடு வேலிடேஷன். இதை தான் மானி கேட்டேன், ஃப்ரண்ட்எண்டில் பண்ணால் கிளைண்ட் சைடு வேலிடேஷன், பேக்எண்டில் பண்ணால் சர்வர் சைடு வேலிடேஷன். இஃப் நேம் இல்லை, நேம் இருந்தால் இது எழுதுறோமா, நேம் இல்லைனா நான் ரெஸ்பான்ஸ் வந்து த்ரோ பண்ணுறேன். என்ன ரெஸ்பான்ஸ் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட்டஸு ஜீரோ. ஓகே, ஜீரோனா எரர்.
மெசேஜ் நேம் இஸ் ரெக்டேயர் அப்படின்னு போகிறோம். இப்போ நேம் இல்லை அப்படின்னா நேம் இஸ் ரெக்டேயர். நெக்ஸ்ட் இதுதான் சர்வர் சைட் வேலிடேஷன். நீங்கள் இப்போ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எரர் வரும், பாஸ்வேர்ட் இஸ் ரெக்டேயர் அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பாஸ்வேர்டும் போயிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்து கொண்டிடலாம். இஃப் நேமு அண்டு இமெயிலு அண்டு யூசர் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா, இந்த இன்பிட்வீன்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேலிடேட் பண்ணிட்டு டிபியில நம்ம வேலிடேட் என்ன சொல்றது இன்சர்ட் பண்ணுவோம். டிபியில இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இந்த இமெயில் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கு தான் மார்னிங் உங்களை மோங்கோ டிபி அந்த காம்பஸை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுலையுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா இமெயில் இது இமெயிலே கிடையாது. அப்போ நம்ம இந்த இமெயிலை வேலிடேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நாட் இமெயிலாக இருந்தால் இது. ஓகேங்களா, சப்போஸ் இருந்துச்சு, அதாவது இமெயில் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெக்ரெஸ் வேலிடேஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ரெக்ரெஸ் வேலிடேஷன் ஃபாலோ பண்ணணும். இமெயில் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, தெரியலன்னா சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணேன். இப்ப என்ன செய்ய போறேன்னா நாட் மெயில் இல்லைன்னா இதை சென்ட் பண்ண போறேன். மெயில் இருந்துச்சுன்னா என்ன செய்ய போறேன்னா இஃப் இமெயில் டெஸ்ட் பேட்டர்னுக்கு அகெயின்ஸ்டாக டெஸ்ட் பண்ண போறேன் என்னுடைய வேல்யூவை. வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒன்று, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்று. இது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்ஹெண்டு ஒழுங்காகவே ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த டாஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இமெயில் இதுவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் தேவை கிடையாது. இமெயில் இல்லைன்னா தானே அப்படின்னா நான் ஃபால்ஸ் கண்டிஷன் மட்டுமே இருக்கு. இமெயில் இஸ் ரெக்யூர். இப்போ நான் போயிட்டு வேலிட் இமெயில் ரெக்யூர். இதே மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டுக்கும் வைக்கலாம். பாஸ்வேர்டு வந்து ஒன் அப்பர் கேஸு லோயர் கேஸு, பாஸ்வேர்டு இல்லைனா எது, பாஸ்வேர்டு இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஒரு இது எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரண்ட்ஹெண்ட் அண்ட் பேக்ஹெண்ட் வேலிடேஷன். ஓகே, ரெண்டுத்துக்குமே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட கோர் இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. இது ஆப்ஜெக்ட் ரெக்வஸ்ட் ஆட் பாடின்றது ஒரு ஆப்ஜெக்ட், அதில் நேமு இமெயில் இது எல்லாமே வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மோங்கோடிபி டவுன்லோட் இதை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு மோங்கோடிபி காம்பஸ்னு வரும். ஓகேவா, காலையில் சொல்லியிருந்தேன் 20 பேர்கிட்ட வந்துருந்தேன். ரைட், 4 பேர் 5 பேர் போட்டு இந்த மாதிரி எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் நான் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணுறது எம்ப்ளாய்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கலெக்ஷன்லேயும் எம்ப்ளாயீஸ் ப்ளூரலில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டா எனக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, என்கிட்ட இப்போ ஃப்ரண்ட்ஹெண்டு இருக்குது. ஃப்ரண்ட்ஹெண்டுனா நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற இதில் ஃப்ரண்ட்ஹெண்டு இருக்குது. ஓகேவா, பேக்ஹெண்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த இது இருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலர் கண்ட்ரோலராக போடணும். இப்போ நியூ ஃபோல்டர் போட்டு கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கேன். இந்த கண்ட்ரோலர்ஸில் நான் ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் என்னவா க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா
எம்ப்ளாயிக்கான கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு. எம்ப்ளாயை ஆட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது எல்லாமே இதில் தான் இருக்கு. இன்னொன்று மேனேஜர், எதுக்காகனா இந்த சர்வர்லேயே பண்ண முடியாதுன்னா வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, சர்வரோட இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமைஸ்டாக இருக்கும். ஸோ அது ஜஸ்ட்டு ரூட்டை மட்டும்தான் காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கண்ட்ரோலரை எடுத்துக்கிட்டு வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா?